ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்றைக்கி நம்ம ஆர்க் சர்வைவல் லெவலில் ஹைப்ரிட் மோடட் கேம் ப்ளே தான் ப்ளே பண்ண போகிறோம். நேற்று நம்ம ஒரு சில ஹைப்ரிட் கிரியேச்சரெல்லாம் உருவாக்கியிருப்போம். முக்கியமாக ஒரு ட்ராகனோ வைவனோ உருவாக்கியிருப்போம். அவன் என்ன பண்ணுவானா, ஒரு டெலிபோர்ட் பவர் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பான். அது ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன் ஒரு படம் இருக்குது, அனிமேஷன் படம். அந்த படத்தில் அந்த ட்ராகன் போடுமாமா, அதை நம்ம ப்ரோ சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த படம் பார்த்துருக்கேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று சொன்னாங்க ப்ரோ, என்னன்னா நம்ம டைப் ஏல மூணு டைனோ கம்பைன் பண்ணுமாமா. இருங்க செக் பண்ணி பார்க்குற, மூணு டைனோ இருக்கணும். ஆடா ஆமாம் ப்ரோ, இங்கே பாருங்க, இதை நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. ப்ரோ இதை நான் படித்தே பார்க்கல ப்ரோ. எப்பவும் போல் ஃபஸ்ட்டு மட்டும் படிச்சுட்டு மீதி என் கண்ணுக்கே தெரில. இது டைட்டனோவா காம்பினேத்து மூணு வரைக்கும் உருவாக்கணுமா? ஓ, அதனால தான் அந்த டைனோவெல்லாம் பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சா? ஓகே ஓகே ஓகே. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு வந்துச்சு, இவன் எப்படி சம்மந்தமே இல்லாமல் கல் உடச்சிட்ருக்கான்னு. அதாவது எந்த டைனோனா இருங்க இறக்கி விட்டு காட்டுறேன். இதான் இந்த டைனோ தான், சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு மெட்டலெல்லாம் இது பண்ணுவான், அதாவது கிரைண்ட் அடிப்பான்னு போட்டிருந்துச்சுன்னு பார்த்தா இதில் மூணு டைனோ காம்பினேஷன் ஆமாங்க. அதையே நான் இப்போத்தான் நம்ம ப்ரோ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. அங்கே பாருங்கள், கடைசியாக ஆங்கிலோன்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே ஓகே, வேற மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அங்கே நின்றுட்டு இருந்துச்சுல வைவனு, அந்த வைவனை பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், நம்ம தெரியாமல் நேற்று கிரியேட் பண்ணேன்னு. ஆமா ப்ரோ, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு நாட்டுருக்குது, மன்னிச்சுக்கோங்க. பிளாஸ்மா தான் நான் இது பண்ணோம், கரெக்டா பிளாஸ்மா அங்கே நின்றுட்டுருக்கு. தெரியாமல் இதை காட்டிட்டு நாட்டுருக்குதுங்க, பார்த்தா இதை கிரியேட் பண்ணிட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் உருவாக்க ஆரம்பிக்கலாம். டைப்பே இல்லை, இன்றைக்கி இந்த ஃபோல்டர் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலே நாலு டைனோசர் தான் இருக்குது, நாளையுமே உருவாக்குறதுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? கார்னாவோட எக் வேணுமாமா, மற்றபடி டிஎன்ஏ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்ரோசஸோட எக் தேவைப்படுகிறது. கேப்ரோசஸ் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன், முதல்ல மாதிரி ஒருத்தர் பண்ணலாம் தானே. நெக்ஸ்ட்டு இதுக்கு எது தேவையில்லை, இதுக்கு யூட்டிரானஸோட டிஎன்ஏ வேணும், அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஹைப்ரிட் கிரியேச்சர் மட்டும் நம்ம உருவாக்கினோம்னா வேலை முடிஞ்சு. ஓகே, அப்படியே கீழேவா, இந்தா இந்தா வச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், டைப் பண்ணல, சரி டைப் பண்ண போகிற மாதிரி டைப் ஏல கார்னியில் இதே தான். இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட் டைனோசரும் காமன் டைனோசர்ஸ் நிறையா போட்டுவிடணும் ப்ரோ. இப்போ எவ்வளோ கிராஃப்ட் போட்டு விட முடியுதுன்னு பார்க்குறேன். காமன் டைனோசர் இதே தான், ஒரு 1000 புல் பண்ணிப்பார். எதுவுமே இல்லையா, ரா மீட்டெல்லாம் என் பேக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மீட்டுன்னு போகிறேன், மீட் இவ்வளோதான் ப்ரோ இருக்குது. ரைட்டு, சரி என்ன பண்ணுவான், எக்ஸலண்ட் மேமல் டிஎன்ஏ பண்ணுவானம்மா, அதை கிராஃப்ட் போட்டுவிடுவோம். நெக்ஸ்ட்டு காமன் இன்செக்ட் டிஎன்ஏ தேவைப்பட்டுச்சா? நான் இல்லை இல்லை, காமன் டைனோசர் தான் பண்ணும். சரி வாங்க ப்ரோ, போய் நம்ம நிறையா கிரைண்டட் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம போய் கில் பண்ணுறனால பண்ணலாம். வயலில் ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்களா, தேடி கண்டுபிடிச்சி கில் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி இப்போ நான் தேடி தான் போக போகிறேன். அட்டாக்கு இங்கே இருக்கிறவனே போதும் ப்ரோ, இதை வச்சே நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த இது, அது பேர் என்ன, குவாட்ஸில் இன்னொன்று கலந்த கலப்பை ப்ரோ, ஆர்மர் போட்டுட்டு ஒரு திருப்பான்ல, அவனை அட்டாக் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவன் அங்கே கீது நிற்கிறானான்னு பாரு. இல்லை ஆர்மர் போட்டுட்டு இருக்கிறவன நான் ஏற்றுனேன், ஆனால் அவனோட பேர் என்னன்னு தெரியலையே. இதுவாக இருக்குமோ, இருங்க இதுவான்னு பார்க்குறேன். இதே தான் ப்ரோ, வாங்க இதை வச்சே நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பார்த்ததில் இவன் கொஞ்சம் நல்லா டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். டேமேஜ் பண்ணுறான், வேலையை முடிஞ்சுது. 1435 மீட் கிடச்சிருக்கு. ஐயோ, ரம்பத்தை வச்சு எடுத்துருக்கலாம், தெரியாமல் இது பண்ணிட்டேன். சரி இப்போ போய் நம்ம பெரிய டைனோவை கில் பண்ண போகிறோம். முக்கியமாக அந்த ஹைப்ரிட் கிரியேச்சர் வயலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல, அதை கில் பண்ணலாம். ஆஹா, இவன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கான், பறக்கிறதுக்கு வேற ஆள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிடலான்னு இவனை இறக்கி விட்டுறலாம். ஓகேவா? சரி பறக்கிறதுக்கு பறப்பன் இருக்கான், வாங்க பறப்பன் எடுத்துகிட்டு டக்கு டக்கு டக்குன்னு போய் ஹைப்ரிட் கிரியேச்சரை கண்டுபிடிப்போம். ப்ரோ இங்கே இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் ப்ரோ, இங்கே பாருங்கள், 98 என்ன ப்ரோ ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி அவனை விட்டுற வேண்டிதான், இங்கே இன்னொருத்த சுற்றிக்கிட்டு இருக்கான், 40 இல்லை. இவனை போய் இப்போ அப்புறம் அட்டாக் பண்ண வேண்டிதான் ப்ரோ. நிறுத்துறான் நிறுத்துறான், இவன் ஏதோ டிஎன்ஏ கொடுப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எனக்கு என்ன டிஎன்ஏன்னு ஞாபகமும் இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். கீழாவாம் க்ளோசரு, வேற யார் இருக்கா, டிடி அந்த ஃபயர்லாம் போடுவான்ல, ஃப்ராஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கேனிஸ், எஸ் இவனே தான், இவனை இறக்கி விட்டுரு. நெக்ஸ்ட்டு கிரவுண்டு வேறு யாராச்சும் இருக்கானுங்களான்னு தெரியலையே, வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு இருக்கல.
இருந்தாலும் அதோட பேரை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியாது ப்ரூ. சரி, இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதான். செல்லக்குட்டி வா, போய் இவனை போய் அட்டாக் பண்ணு. ஓ, இல்லடா, இவன் நார்மல் பீஸ் தான். எங்கே இது, எங்கே போச்சு? அவனை போட்டு நினச்சி ப்ரோ, இங்கே தான் ப்ரோ இருக்கான். போய் சாப்பிட்றான், போய் முடிச்சு விடு. ஃபயர் போடு, ஃபயர் போடு, ஃபயர், 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 ஃபயர். அவனும் பவர் போட்டுக்கிட்டு இருக்கான். செத்து போடாடே, ஃபயர், ஃபயர், மறுபடி ஃபயர் போடு. இவனெல்லாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி கில் பண்ணியிருக்கோம். செத்து போடாடி. வேறு யாருமே ஹைப்ரிட் பார்க்கவே முடியல ப்ரோ. இவனுங்க தான் இது ஆகிட்டு இருக்கானுங்க. செத்து போடும். இல்லை, ஃப்ராஸ்டேக்கை முடிச்சு விட்டானா என்ன? என்ன ப்ரோ, ஃப்ராஸ்டேக் அட்டாக் பண்ணாமல் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. டே 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 டே, அவனை சாவடுறானா என்னடா பண்ணிட்டு இருக்கா? அப்படி ஃப்ரீஸ் பண்ணுறான். இந்த வாங்கிக்கிறாடு. என்ன ப்ரோ, அவனை அட்டாக்கே பண்ண விட மாட்டேங்கிறான். செத்து செத்துன்னு ஒரு அடி போட்டு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். டே, அவன் என்னோட ஆள்ரை அட்டாக் பண்ண விட்றாடு. அப்பாடி, ஃபைனலாக அடிச்சு சாவடிச்சிட்டான் ப்ரோ. என்னவோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? டே 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 டே, சின்ன இவனு ரெண்டு பேர் தொடத்தி பிடிச்சி விளையாடுவானுங்களாட்டிருக்குது. ஓகே, பேக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக் டிஎன்ஏ கிடச்சிருக்குது ப்ரோ. பட் நான் தேடி வந்தது எக்ஸோட்டிக் டிஎன்ஏ இல்லை, காமன் டைனோசர் இந்த மாதிரி தான். அட பாவி ப்ரோ, எவனாச்சும் அட்டாக் ரெடி பண்ணும் ப்ரோ. நல்லா பவர்ஃபுல்லான ஆள். சரி ஓகே, இப்போ பரப்பவன் இறக்கி விட்டுட்டு இவன் பேக்கில் எது இல்லை, போகலாம் ப்ரோ. நம்ம அன்னைக்கு பார்த்த ரிக்ஸுக்கு இது கண்ணில் பட்டுச்சுன்னா செம டிஎன்ஏ கிடைக்கும் ப்ரோ, ஒரு 5000 டிஎன்ஏ கிட்ட கிடைக்கும். பட் அவன் கண்ணில் படுவானான்னு தெரில, தேடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்பான் ஆயிருந்தான் இந்த பக்கம் ஏரியாவில், தேடி பார்ப்போம் மறுபடியும் இது ஸ்பான் ஆயிருக்கானான்ட்டு. ஸ்கேனர் ரெடி பண்ணோம்னா வேணா டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ப்ரோ. ஸ்கேனர் என்னால் இப்போ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியுந்தான் நினைக்கிறேன். பட் ஸ்கேனர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ப்ரோ. இதாக இருக்குன்னா யார் கிரைண்ட் அடிச்சு பண்ணுறதுன்னு லைட்டாக ஒரு சலுப்பு தள்ளுது. பட் பண்ணோம்னா டக்கு டக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் டைனோவை. இப்போ அதை கூட அந்த டிஎன்ஏ எடுக்கிறது, அந்த டைனோ இந்த மேப்பில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம போய் டக்குன்னு அடிச்சு சாப்பிடிச்சு டிஎன்ஏ எடுத்துகிட்டு வரலாம். சரி, என்ன பண்ணலாம், பண்ணிகிட்டே வந்துடலாமா? ஏன்னா இப்படி மொட்டையாக தேடியெல்லாம் வாய்ப்பு கம்மி தான் நம்ம கண்ணில் அதுவாக படுறது. நார்மல் டைனோ டேம் பண்ணுற டைனோனா ஓகே, இந்த ஹைப்ரிட் டைனோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ கண்ணில் படுறது. அதுவும் இல்லாமல் அது மறுபடி ஸ்பான் ஆச்சான்னு கூட எனக்கு தெரியல. நம்ம கில் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்த வரைக்கும் வேறு எங்கேயுமே கண்ணிலே படல ப்ரோ. நானும் எவ்வளோ தூரம் அங்கே கிரைண்ட் அடிக்கிறேன் இங்கே கிரைண்ட் அடிக்கிறேன்னு போய்கிட்டு தான் இருக்கேன். அது இல்லாமல் இன்னும் நிறையா பேர்த்த டேம் பண்ணுறக்குன்னு. ஏய், பேட்ஸ் எல்லாம் என்ன, இங்கே ஒருத்தனை பார்த்தனே, இங்கே பாருங்கள், டேபஸராக சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் வேறு எங்கேயுமே ஆளை காணாம ப்ரோ. சரி, நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஸ்கேனர் ரெடி பண்ணால் தான் உண்டு, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் அடித்து அது ரெடி பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம இதை கிராஃப்ட் போட்டு விட்டுறலாம். நம்மளுடைய இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஃப்ளையரில் இன்றைக்கி ஏதாச்சும் பண்ண முடிஞ்சதுன்னா எடுத்து பறக்கறக்கு ட்ரை பண்ணலாம். டூடோ, பேரஸரு, ஃபெதர் லைட்டு. ஏன்னா ஃப்ளையரு நம்ம இனி புதுசாக ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ளையர் ஒன்று உருவாக்கலான்னு இருக்கிறோம் ப்ரோ. ஓகேவா? சரி, அப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளையரில் ஏதோ ஒன்று எனக்கு தேவைப்படுது பறக்கறக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். லூட்டு எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றே ஃப்ளையிங் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். புல் பண்ணி வச்சுக்க, அதையும் கிராஃப்ட் போட்டு விட்டுறலாம். ஓகே, இனி நம்ம இனிமேல் எது தான் ப்ரோ ஃப்ளையிங் யூஸ் பண்ண போகிறோம்? பட் இதை வச்சு பறக்க முடியுமா என்னென்னு தெரில. பார்ப்போம், பறக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இனிமேல் எது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி ப்ரோ, இந்த ரெண்டு கிராஃப்ட் ஆகிட்டு நான் வெயிட் பண்ண போகிறேன். ஓகே, ஒன்று ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதோட பவர் என்னன்னு பார்த்துடலாம் ப்ரோ. இதில் இதே தான், மூணு ஹைப்ரிட் கிரியேச்சர் தான் இது டைப் ஏவை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு டங்லி, கார்னோ, சைன்ஹார்ன், இந்த மூணு கலந்த கலவை தான் இதுவாமா. இதோட பவர் என்னன்னு இப்போ பார்த்துடலாம் ப்ரோ. மூணு இல்லை ப்ரோ, நாலு. ஐயோ, அங்கே பாருங்க, அதில் டெக்ஸ்ட்டு மறைஞ்சிருச்சு. அங்கே பாருங்க, சைன்ஹார்ன் இருக்கா, அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸை போட்டு ரேவேஜர், நாலு கலந்த கலவை. அடப்பா, இது நாலு கலந்த. ஆமா ப்ரோ, இது நான் இது மூணாட்டிருக்குது, இது மூணாட்டிருக்கு, ஆனால் இது நாலு ப்ரோ. நானே இப்போ தான் ப்ரோ பார்க்குறேன். இந்த பவர் படித்து பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கே தெரிஞ்சு. இது என்ன பவர்னா கேவ், இதுக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ஹைப்ரிட் கிரியேச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவேஜர் டிஎன்ஏம் இதில் இருக்கிறனால கொஞ்சம் அக்ரோஷமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குன்னு நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு புரிஞ்சது இவ்வளோதான். சரி, இப்போ நம்ம இதை ஸ்பான் பண்ணி விட்டுறலாம் ப்ரோ. நாலு கிரியேச்சரா, நாலு கலந்த கலவை எப்பட்றா இருக்கும்? சரி, 3, 2, 1, டன் ட டைம். ஓகே, இறக்கி விட்டாச்சு ப்ரோ. ஐயோ, டேய், இவன் மூஞ்சி க்ளோஸ்அப்பில் மட்டும் பாருங்க ப்ரோ. என்ன பண்ணி வச்சுருக்கானு, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படியெல்லாம் யோசிச்சு படியிருக்காங்க பாருங்களேன். ஆனால் பாவி,
பல் என்ன ப்ரோ இப்படி இருக்கு? கார்னோ சைன் கார்னு ரேவேஜர் எல்லாம் கலந்தக்க அடிச்சு விட்டானுங்க ப்ரோ. ஐயோ ஐயோ, சரி ஓகே, இது எங்கே தான் சேர்த்துறதுன்னே எனக்கு தெரில. இதுக்கு என்ன சாடலு கார்னோன்னு போட்டிருக்கான். இருங்க இதில் கீது இருக்கான்னு பார்ப்போம். கார்னோ எல்னு வந்துச்சு கரெக்டாக. கார்னோ எல் இல்லை வரல, அது அந்த சேடில் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு கார்னோவோட சேடலாக தான் ப்ரோ இருக்க வாய்ப்பு இருக்குது. கார்னோ புல் பண்ணிக்க, ஆனால் பாடி பார்த்தா கார்னோ மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கார்னோ சேடில் தான் போகணும் ப்ரோ. நாளையும் போட்டு குழப்பி அடித்து வச்சுருக்கான் ப்ரோ. தலை ஒரு மாதிரி, பாடி ஒரு மாதிரி, வால் ஒரு மாதிரி, கால் ஒரு மாதிரி, என்னென்னமோ பண்ணி அடித்து விட்ருக்கான். சரி இதில் எங்கே ரேவேஜர் எங்கே இருக்குது? அதுதான் எனக்கு தெரில. சேடில் போட்டு விட்டாச்சு. ஓகே வாங்க, என்ன பண்ணுறான்னு வெளியே போய் வெளிச்சத்தில் நம்ம பார்ப்போம். ஓகே வந்தாச்சு. இப்போ செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, என்ன லைட் எரியிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ, பெருசாக வேறு எந்த பவரும் இல்லை. ரேவேஜரோட கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குன்னா, ஓ தக்ளிக்குன்னு இருக்கிறனால கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹைட்டு பாருங்களா, என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான் நடத்த இருக்குது. இருங்க என்னோடய ஹைட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். என் ஹைட்டு தான் ப்ரோ இருக்கான், என்னை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான்ட்டுருக்கு. இது நேருனா இது தான். ஸோ அதனால் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு நாங்கள். ஆமாம் ப்ரோ, இது கேவ் டைனோ தானாட்டுருக்குது. கேவுக்காகவே உருவாக்கின ஹைப்ரிட்டாட்டிருக்கு. ஓகே நிறுத்தி வச்சுக்கேன். என்னடா இது இப்படி போட்டு வச்சுருக்கான். ஓ ரீப்பேரோடது இப்படி தான் இருக்குமோ. ஓகே ஓகே, ரீப்பேராக அது பேரியானிக்ஸ் தான், என்னன்னு தெரில. சரி வாங்க, இப்போ நம்ம அந்த பறக்கிறது உருவாகியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பறக்கிறத நம்ம பார்த்துடலாம். அது எத்தனை மிக்ஸ்னு வேறு தெரியல, பார்த்துடலாம். ஓகே பறக்கிறது உருவாகி விட்டது. இப்போ பறக்கிறது எடுத்து வச்சுட்டு நம்ம டைப் ஏல ஃப்ளையர்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று டூடூ பேரஸரு ஃபெதர் லைட்டு மூணு கலந்த கலவை. இதோட பவர் என்னென்னா, இது பறக்கிற டூடோ வித்து பயோ லுமினசீன்ஸ்னு போட்டிருக்கான். அதுக்கடுத்தது இது ரொம்ப அழகாக இருக்குமாமா, ஃப்ளையிங் ஹைப்ரிட் கிரியேச்சர்லேயே இது அழகாக இருக்குங்கன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இதுக்கு சென்ஸ் அதிகமாக இருக்குமாமா, நிறையா இதை டிடெக்ட் பண்ணுமாமா. ஏ டிடெக்டிவா மேம், நீ சொல்லவே இல்லை. டிடெக்டிவ் ஆமாங்க இந்த ஃப்ளையரு. 3, 2, 1 டன் டடைங், டிடெக்டிவ் வாங்க. என்னடா டிடெக்டிவ்னு பார்த்தா தக்ளி கொண்டு போயிட்டேன். ஓகே என்ன ஃபாலோ பண்ணாத ரைட் பண்ண முடியுமா ப்ரோ? ப்ரோ ப்ரோ ப்ரோ, பிக்கப் மட்டும்தான் ப்ரோ இருக்குது. மேக்ஸிமம் லெவல் வைல்டு கிரியேச்சர் டிடெக்ஷன் 23 ஜார்ஜா. என்ன எதையுமே டிடெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு எனிமி பிளேயர் டிடெக்ஷன் டிசேபிள்டா, எனேபிள்டு. ஓ பக்கத்தில் போனால் அது ஏதோ சிக்னல் காட்ட மாட்டேருக்குதுங்க. அதை நம்ம தோல் சப்பையில் வச்சுருந்தோம்னா பெட்டு டாகுல் டூ டேர்ன் ஆன் லைட். லைட் எரியுதா என்ன? டேர்ன் ஆஃப். ஓகே எரிஞ்சிட்ருக்கு. வாங்க பிக்கப் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ. இனி இது கூட வச்சுட்டு சுற்றலாம் ப்ரோ. இது ஏதோ டிடெக்ட் பண்ணிச்சுன்னு வைங்களேன், ஹை லெவல் டைனோ ஏதாச்சும் சம்திங் குறிப்பிட்ட ரேஞ்சில். இது ஏதோ லைட் எரிஞ்சு காட்ட மாட்டேருக்குது, ஏதோ சம்திங் என்னன்னு தெரிலாடி. நான் ஒன்றா போய் ஃப்ளையிங் சே வேஸ்ட்டு ப்ரோ. நான் இனிமேல் இதைத்தான் ஃப்ளையிங் யூஸ்னாலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், கடைசியாக பல்ப் ஆகி போச்சு ப்ரோ. சரி நம்ம நெக்ஸ்ட்டு உருவாக்குறதுக்கு என்னென்ன வேணும் பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இது இன்றைக்கி இந்த ஃபோல்டர் ஃபஸ்ட்டு முடிச்சுட்றலாம் ப்ரோ. என்னன்னாலும் சரி இதுக்கு எக்ஸலண்ட்டு காமன் மட்டும் வேணுமா? புல் பண்ணிப்பார், என்ன எதை பற்றிலையும் தெரிஞ்சிடும். காமனும் எக்ஸலண்ட்டு மட்டும் கொஞ்சம் மட்டும் பற்றலையாமா? சரி அதையும் கிராஃப்ட் போட்டு விடலாம். காமன் டைனோசரை கிராஃப்ட் போட்டு விடலாம். ஓகே இது ரெடி ஆகட்டுன்ட்டு எக்ஸலண்ட்டு போட்டுடணும். இது ரெடி ஆனால் தான் போடவே முடியும். சரி எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ கிராஃப்ட் போட்டு விடு. ஓகே ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு நம்ம பயங்கரமாக வெயிட் பண்ணணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே நெக்ஸ்ட் ஒன்னே நம்ம கிராஃப்ட் போட்டு விட்ரலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இது பிரச்சனை இல்லை, இதை டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ இது இல்லை. யூட்டிரானஸோட டிஎன்ஏ வேணுமாமா ப்ரோ? ஆல்ரெடி யூட்டிரானஸோட டிஎன்ஏ இங்கே தான் இருக்கும், நம்ம கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறோம். இதை நம்ம இது பண்ணிட வேண்டிதான், க்ளோன் பண்ணிட வேண்டிதான், வேறு ஆப்ஷன் இல்லை ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, ரெடியாகி முடிக்க போகிறான். இவர் ரெடி ஆனோடனே இவனோட இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே இப்போயே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அதோட பவர் என்னன்ட்டு. அது என்ன இது இல்லை, இதே தான் கேப் ப்ரோசஸ்ஸு லேம்ப்ரே ஆர்த்தோ பிளேன் ஏதோ பேர் போய்கிட்டு இருக்கு. இந்த மூணு கலந்த கலவை தான் இந்த ஹைப்ரிட்டு. இதுக்கு என்ன பவர்னா, இதோட பேரில் இருக்கிற மாதிரியே இது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குமாமா. அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட ப்ரிடிடேட்டர் மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் கீப் இட்ஸ் ப்ரே அலைவ் டு பேராசிட்டிக்கலி ஃபீட் ஆன் தெம் ஃபார் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம்னு போட்டிருக்கு. சரி இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ப்ரோ. எடுத்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக இருக்குமாமாங்க, நம்மளோட சேர்ந்து தான் இருக்குது. நம்மளாம் பயங்கர அக்ரெசிவ், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான்லாம் மிகப்பெரிய அக்ரெசிவ்.
சரி ஓகே, இப்போ இறக்கி விடுவோமா? 3, 2, 1 டைம் இறக்கி விட்டாச்சு. ஆமா ப்ரோ, அக்ரஸிவ் தான். டே, கண்ணில் இது ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி உருவாக்கி வச்சுருக்கான் ப்ரோ. இது சூப்பராக இருக்குது இந்த ஹைப்ரிட் கிரியேச்சரு. படத்துலேயெல்லாம் வர ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது பார்க்கறக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். கண்ணே தெரியலையா எப்படி உருவாக்கி வச்சுருக்கான்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதுல இந்த ஹைப்ரிட் கிரியேச்சரு. சரி, இதுக்கு நம்ம இப்போ சேடில் போட்டு விட்டுறலாமா? பிளட்டுன்னு போட்டுப்பார், ஏதாச்சும் சேடில் இருக்கான்ட்டு. பிளட்டு, ஆமாம் ப்ரோ, சேடில் இருக்குது. க்ளோனிங் மிஷினில் தான் நம்ம பண்ணுமாம்மா. ஒரே செகண்டு, க்ளோனிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேடில் போட்டு விட்டு எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். புல் பண்ணு, என்ன மாதிரியே இருக்கானா இல்லை எப்படி இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு போட்டு விட்டு அக்ரெசிவை வெளிப்படுத்த வேண்டிய நேரம்டா தம்பி. ரெடியாடா, வாடா போகலாம். என்ன வெயிட்டே தாங்கலை, நீ எங்கே அக்ரெசிவாக இருக்க போகிறேன்? சரி, வெயிட்டையும் ஒன்று போட்டு விட்டு வாங்க ப்ரோ, போகலாம். ஓகே ப்ரோ, செம ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. எவனாச்சும் அட்டாக் பண்ணி பார்ப்போமா? இருங்க, இவனுக்கு எவ்வளோ ஹெல்த்து? 2.8K, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8K தாராளமாக அட்டாக் பண்ணலாம். அக்ரெசிவ் கடிடா, அப்படியே பறந்துக்கிட்டே கடிக்கணும். என்ன இப்போ கடி அக்ரெஸ், என்ன ப்ரோ கடிக்க மாட்டேங்கிறான். ஹுய், பிளட்டை குறிக்கிறான் ப்ரோ. ஓ, இதுதான் அந்த அக்ரெசிவா? பிளட்டை உரிகிறான். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளட் எப்படி உறிஞ்சுன்னான்ட்டு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதுதான் பிளட் உரிகிறான். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கத்துறான் ப்ரோ. ஆசிட்டு ஆசிட் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். இருங்க, இவனுக்கு போய் ஆசிட் தூக்கி போடுவோம். போற ஆசிட்டை போட்டு, நீ வேற பவர் போடு. வேற வேற பத்தரானா புரியுற ரத்தத்தை. அவ்வளோதான் ப்ரோ, என்ன டேமேஜ் எல்லாம் அதிகமாக போட்டு விட்டோம்னா இவன் அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சூப்பர் ரெடி. இரு 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 இரு, அவனையெல்லாம் அங்கேயே முடிச்சு விட்டு வந்துடணும். என்ன, ஓகே அசல்ட் ரீஃபில் எடுத்துக்க. செல்லக்குட்டி இந்தாங்க வாங்கிக்கோங்க. இருங்க ப்ரோ, அவனை முடிச்சு விட்டே வந்துடுறேன். ரொம்ப ஆட்டம் கட்டிகிட்டு இருக்கான். இல்லைன்னா இங்கே என்ன இவ்வளோ தான் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அப்பா பயங்கர ரீக்காயில், உங்களுக்கு பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கு எவ்வளோ ஷேக் ஆகுதுன்ட்டு. திருட்டு திருட்டு திருட்டு, அவ்வளோதான்டா செத்து போடாடே. எதுக்காக உன்னை நான் கொண்ட தெரியுமா? கொல்லாமல் கூட நான் போயிருக்கலாம். எனிமியை பக்கத்தில் கூட வைக்கலாம், ஆனால் துரோகியை பக்கத்தில் கூட வைக்கவே கூடாது. பழமொழி கரெக்டானு தெரில. சரி வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிரியேச்சர் அதுக்கு சிம்பிளான லூட்டு தான். அதையும் நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதே தான் புல் பண்ணிக்க. எக்ஸலண்ட் டைனோசர் மட்டும் வேணுமாம்மா ப்ரூ. ஓகே, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா எக்ஸலண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ புல் பண்ணிக்க. கிராஃப்ட் 1, சூப்பர். இது ரெடி ஆகிட்டு இருக்குது ப்ரோ. வெயிட் பண்ணிவிட்டு இதோட பவர் என்னன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு யூட்டிரானஸ் ஆல்ரெடி நம்ம வச்சாச்சு. காமனே எக்ஸலண்ட்டு, நெக்ஸ்ட் எக்ஸலண்ட்டு, இது மட்டும்தான் ப்ரோ. வேறு ஆப்ஷன் இல்லை இதுக்கு. இந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரைண்டட்ஸ் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இது ரெடி ஆகட்டுன்ட்டு நம்ம இதுக்கு தேவையான டிஎன்ஏ எல்லாத்தையும் கிரைண்ட் அடிச்சிட வேண்டியதான். ஐயோ 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 ஐயோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ டிஎன்ஏ போகிறது. ஈஸியாகிட்ட தான் இருக்குது, பட்டு டெய்லி இதே பண்ணுறனால ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ எனக்கு. அந்த பண்ண டிஎன்ஏவே 1000 வாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாட்டிருக்குது. அதனால் வேறு வழி இல்லை, கிரைண்ட் அடிக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் நான் கிரைண்ட் அடிச்சிட்றேன். துரோகி செத்து போடாடே. என்ன, இன்னும் பணம் இருக்குது? பணத்தை எவனும் சாப்பிட்றதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே இல்லையா? நான் இருக்கேன்டாடி. பணத்தை சாப்பிட்றதுக்காகவே இங்கே ஒருத்தனை வச்சுருக்கேன். அது இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவனை உருவாக்குனேன். வாடா செல்லக்குட்டி, இப்போ பாடுறான் இவனோட அக்ரெசிவ்னஸை உனக்கு நான் காட்டுறேன்டா. யாருன்ட்டு கடிச்சு சாப்பிட்றாடி. என்னடா கம்மியாக தான் பணத்தை சாப்பிட்ருக்கேன், நிறையா சாப்பிடுவான்னு பார்த்தா என்ன ப்ரோ, டெட் பாடி ரொம்ப கம்மியாக. அடா போடாடி, இவனை போய் நான் அக்ரெசிவ்னு போ. என்னடா முடிச்சு விட்டேன், தெரிஞ்சிருந்தா முன்னாடி இறக்கி விட்ருக்கும்டா. ஆட்டோ அட்டாக்கில் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டான் ப்ரோ. நான் அட்டாக் பண்ணியில் தான் முடிக்க முடியல. சரி ஓகே, வாங்க வீட்டுக்கு போகலாம். ப்ரோ லைட் எரியுது பாருங்களேன், இங்கே பாருங்கள் லைட் மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா? யாருன்னு பார்த்தா இவங்ககிட்ட தான் ப்ரோ லைட் எரிஞ்சிட்ருக்கு, ஆனால் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு லைட் தெரியல. ஆமாம் ஆமாம், லைட்டு ஏதோ ஒன்று லைட்டு அப்படியே அந்த சூரியன் மாதிரி லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் லைட்டாக லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ரெடி ஆகிட்டான் ப்ரோ. இப்போ என்ன பண்ணலான்னா இதை எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதோட பவர் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே தான், இது என்னென்னா கோல் கேன்த்து, தோனி ட்ராகனு, கார்னோ, மூணு கலந்த கலவையாமா. இதோட பவர் என்னென்னா ப்ரூ, எனத்தை ப்ரூ போட்டு வச்சுருக்கான். இதை படிக்க படிக்க நான் இத்தனை நாளாக கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் எல்லாமே எனக்கு மறந்து போய்கிட்டே இருக்குது ப்ரூ. சரி, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் படிச்சுக்கங்க. ஏதாச்சும் புரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா,
இப்போ இந்த இங்கிலீஷ் பற்றி பேசுனதுனால ஒன்று ஞாபகம் வருது, அது ஒன்றே ஒன்று நம்ம ப்ரூஸ்க்கு ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னா நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன்னா, யூடியூப் வந்ததுக்கு அப்புறமும் அப்போது அது இல்லாமல் பப்ஜியும் பார்த்தீங்கன்னா விளையாண்டுருப்பேன் ரெகுலராக. அந்த ரெண்டு ரீசன்னால் மட்டும்தான் எனக்கு இங்கிலீஷு ஓரளவுக்கு வந்திருக்கு. இன்னுமே ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் இருக்குன்னா அதுக்கு பப்ஜியும் யூடியூப் மட்டும்தான் காரணம். பேசிக்கலி ஐ ஆம் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம், பட் ஐ வென்ட் டு காலேஜ் இங்கிலீஷ் மீடியம். ஐ திங்க் மேஜர் இன்ஜினியரிங் காலேஜ் இஸ் இங்கிலீஷ் மீடியம் ஐ திங்க். பட் டூரிங் தட் டைம் ஐ நெவர் லேர்ன் இங்கிலீஷ். ஆஃப்டர் தட் ஐ ஆம் விஐபி. தென் ஃபுல் டைம் ஐ பிளே பப்ஜி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் டைம், ஆல் டைம் ஐ ஒன்லி பிளே பப்ஜி. தென் ஃபைனலி பிளேயிங் லாட் ஆஃப் டைம் ஸ்பெண்டிங் இன் பப்ஜி, வேஸ்டிங் டைம் இன் பப்ஜி, ஐ லேர்ன் ஒன் இங்கிலீஷ் ஸ்கில் தட் இஸ் நவ் யூ ஆர் ஹியரிங். ஐ திங்க் யுவர் இயர்ஸ் பிளட் இஸ் கம்மிங். ஐ நோ, ஓகே ஐ எம் ஸ்டாப்பிங். சரி ப்ரோ, இப்போ நம்ம இவனை இறக்கி விட்றலாம். 3-1 டென்டா டைங் இறக்கி விட்டாச்சு. யோ டேம்து இலுட்டோரும் என்னடா ப்ரோ, 4-5 கிரியேச்சரை மிக்ஸ் பண்ணணும்னு என்ன ப்ரோ விசித்திரத்தின் உச்சகட்டமாக இருக்கானுங்க. எப்பட்ரா இப்படி காரணம் மூஞ்சி பாருங்களேன், இன்னைக்கு பார்த்த மூஞ்சியெல்லாம் வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. இப்படியெல்லாம் டைனோ இருக்குமாங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு இப்படியெல்லாம் டைனோ இருந்திருக்கலாமோன்னு கூட தோணுது ப்ரோ, அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கான். சரி ஓகே, இவனுக்கு காரணம் சேடல் தான், ஏன்னா இவனோட பாடி பார்த்தா காரணம் மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் அந்த காம்பினேஷன் டைப்லேயும் காரணம் போட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், காரணமோட ஷேட்டலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு லூட்டோன்னு போட்டு பாரு. லூட்டோ ஆஹா இல்லை ப்ரோ, காரணமோட ஷேட்டலே தான், காரணமோட ஷேட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த காரணமோட ஷேட்டல் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு போட்டு விட்டுறலாம். செல்லக்குட்டி இந்தா வச்சுக்கோ. ஓகே ரைட் பண்ணுவோமா? ஓகே என்ன வெயிட்டாக இருங்க ப்ரோ, வெயிட் ஒன்று போட்டு விட்டுட்டு. ஆனால் வால் என்ன ப்ரோ இப்படி இருக்குது? அவத்தார் இருப்பான்ல ப்ரோ, மட்டத்தில் அவத்தார் ஒருத்தர் இருப்பா தெரியுமா, அவள் பறக்கிறக்கு ஒன்று யூஸ் பண்ணுவான், ஒரு கிளைடர் மாதிரி. அந்த கிளைடர் மாதிரி தான் இருக்குது பின்னாடி பார்த்தோம்னா. ஓகே உன்னோட பவரு. நெக்ஸ்ட்டு என்னடா, ஏதோ ஒரு பவர் போடுறான். ஏய் வாயில் ஏதோ வந்துச்சு ப்ரோ, நூல் நூலா பார்த்தீர்களா? அதை இருங்க இருங்க, இன்னொருக்கு அந்த பவர் போட்டு அங்கே பாருங்க, வாயில் ஏதோ வருது. இப்படி நின்று பவர் போட்டானா பரவாயில்ல, முள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான் ப்ரோ. இருங்க இன்னொருக்கான் அங்கே பாருங்க, ஏதோ குத்திட்டியாட்டம் தூக்கி போட்டுட்டு இருக்கான். அந்த ரீப்பர் தூக்கி போடுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கான் ப்ரோ. இருங்க அதை ஃபீல்டில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி ஆகணும். டே பிளாஸ்மா விட்டுட்டு இது போயிடாதடி, இவனை போய் அட்டாக் பண்ணுவோம் ப்ரோ. அவங்க பாருங்க, இருங்க என்ன கொஞ்சம் கெடுத்தால் போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணுவோம். டே ட்ரைக்கு ஒரே நிமிஷம் நல்றான் அண்ணன், ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சரை எடுத்துகிட்டு வரேன், ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணும். இதான் அந்த ஃபீல்டு போடுறோம். என்ன போடல, டேய் செத்துட்டான் ப்ரோ, போடுறோம். அவன் தான் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். சொத்து போ ப்ரோ, ஷார்ட் கன் எப்படி டேமேஜ் பண்ணும்? ஷார்ட் கன் புல்லெட் பார்த்தீங்கன்னா அப்படியே செதறிட்டு போகும்ல, அந்த மாதிரி பட்டு ஒவ்வொன்றிலையும் டேமேஜ் ஆகி அவன் பார்த்தீங்கன்னா செத்துட்டான் ப்ரோ. சூப்பராக தாம்ரோ இருக்கான். என்னடா ஏதோ வந்துச்சு பார்த்தீங்களா, ஏதோ அங்கே பாருங்க ப்ரோ, ஏதோ வந்து வந்து போய்கிட்டு இருக்கு சுற்றியும். ஏதோ பபிள்ஸாக ஸ்க்ரீனில் உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியுதுன்னு தெரியல, பட் இந்த டைனோவை ஓட்டிகிட்டு இருக்கீல ஒரு பபிள்ஸாக மஞ்சள் கலர் மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கு. இவனும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் ப்ரோ இருக்கான். ஓகே இவனை அந்த வித்தியாசத்தோட அப்படியே நிறுத்தி வச்சுருமா, அதான் இந்த வித்தியாசம். அதுலேயும் கொஞ்சம் பெரிய வித்தியாசமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட வாய் இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஓகே நின்றுக்கிடாடி செல்லக்குட்டி, நம்மளுடைய கட்டசி ஹைப்ரிட் இன்றைக்கி உருவாக்க போகிறதுல, இன்னும் உருவாக்குறனா உருவாக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போதுன்று நினைக்கிறேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கட்டசி ஹைப்ரிட் கிரியேச்சர் இன்றைக்கி உருவாக்க போகிறதில்ல. இது உருவாக்கிட்டோம்னா இந்த ஃபோல்டரே முடிய போகிறது. ஃபுல் பண்ணிக்க காமனே எக்ஸலண்ட்டு மேம்பலு. இருங்க அங்கே என்ன டிஎன்ஏ ரெடி ஆயிருங்கன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே இப்போ ஃபுல் பண்ணிக்கலாம், ஃபுல் பண்ணியாச்சு, இதையும் கிராஃப்ட் போட்டு விட்டாச்சு. ஓகே ப்ரோ இது ரெடி ஆகிட்டோம் ப்ரோ, நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே ரெடி பண்ணியாச்சு, இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்க மாட்டிருக்கு பார்த்தா. இதில் இது தான் என்னென்ன கலவைனா, யுட்டிரானஸு, மேனாகவரு, அதுக்கடுத்தது ஸ்னோ வோல். ஓகே இதோட பவர் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம்.
டிஎன்ஏ மூணு விதமான கிரியேச்சர்லேருந்து டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்லேருந்து எடுத்திருக்காங்க. மூணுமே ஒரே பயோமியில் இருக்கும். அதாங்க பனிப்பிரதேசத்தில் இருக்கிற மூணு விதமான அந்த டைனோசரோட டிஎன்ஏ எடுத்து உருவாகின ஹைப்ரிட் கிரியேச்சர் தான் இருது இது. சரி, இது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுமா? 3, 2, 1 டென்டடைங், இறக்கி விட்டாச்சு. யுட்டீரானஸ் ப்ரோ, கலர்ஃபுல்லாக செமையாக இருக்கா ப்ரோ. இவனும் இன்றைக்கி பிடிச்சதில் நிறையா சாட்டிஸ்ஃபையாக தான் ப்ரோ இருக்குது உருவாக்கின ஹைப்ரிட்டில். எல்லாம் கலந்து கலந்து இது செமையாக இருக்குது. சரி, எனக்கு தெரிஞ்சு யுட்டீரானஸோட சேடலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே செகண்டு, யுட்டீரானஸோட சேடல் புல் பண்ணிக்க. கிராஃப்ட் 1, இவனும் சூப்பராக இருக்கான் ப்ரோ. ஃபைனலாக கிரியேட் பண்ணது அவ்வளோதான். அந்த ஃபோல்டர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளையர் ஃபோல்டர் தான். அதை நம்ம நாளைக்கு உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு சேடில் போட்டு விட்டுடலாமா? போட்டுவிட்டு இதோட பவர்லாம் என்னென்னு பார்த்துருவோம். கிளைட் பண்ணுவானா இவனும்? இவன் பறந்தானா அவ்வளோதான், எப்படி இருக்கும்? யுட்டீரானஸ் போகிற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு பவரு, செகண்டு பவரு. ஹூய், ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸ்னோ வால், ஓ ஹீல் பண்ணிட்டு இருப்பான ஒரு வேலை ஸ்னோ வால். ஆமாம் ப்ரோ, ஸ்னோ வால் பண்ணுற மாதிரி போது. நிறுத்துறா ப்ரோ, சட்டியாக இருப்பானாட்டிருக்குது. மறுபடி மறுபடி ஃப்ரீஸை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் ப்ரோ. ஸ்டாமினா கழியாச்சுன்னா இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரில. ஃப்ரீஸ்லேருந்து வர மாட்டேங்கிறான் ப்ரோ. இன்வேலிட் ஸ்டாமினாவா? அவ்வளோதாண்டா, அதே ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. இருங்க, லெவலப்பு. ஒரு வெயிட்டை போட்டு விட்டு போகலாண்டாடி. போப்போம். என்ன மூவ் பண்ண முடியல? ஒருவேளை ஸ்டாமினா ஃபுல்லானா தான் மூவ் பண்ண முடியுமோ ப்ரோ? பக்கு சட்டி ஆகிட்டானாட்டிருக்குதுங்க, மூவே பண்ண மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரில. சரி, இப்போ இறக்கி விடு இவனையே தான். ஓகே, மூவ் பண்ணு. நெக்ஸ்ட்டு பவர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 3, 2, 1 நெக்ஸ்ட்டு பவரு ப்ரோ. பவர் போட்டுக்கிட்டு இருக்கான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு யுட்டீரானஸ் கத்துற மாதிரி. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அந்த பவர் சூப்பராக இருக்குது ப்ரோ. இருங்க, அந்த பவர் மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபீல்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செமையாக இருக்குது பார்க்கவே. நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கிடச்சிருக்கு, இதில் டெஸ்ட் பண்ண வேண்டியதான். போடுறா போகிறேன். அங்கே பாருங்கள், 31, அவ்வளோதான், செத்து போயிட்டோம். சூப்பராடி. வால் ஏதோ கலர் கலராக உருவாக்கி வச்சுருக்கேன் ப்ரோ. இந்த ஹைப்ரிட் கிரியேச்சர் பார்க்கவே செமையாக இருக்குது ப்ரோ. இந்த ஹைப்ரிட் கிரியேச்சர் பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மேபி எனக்கு கலர் அப்படி இருக்கிறனால அப்படி இருக்கிறதான்னு நினைக்கிறேன். கலர் பார்த்தீங்களா, அதனால நமக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி தோணுமாட்டிருக்கு. சரி ஓகே, நீ செல்லக்குட்டி நீ ஏறிக்க, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம். மற்ற ஆளுகளும் செம நீட்டாக க்ளீனாக பக்கவாக இருக்கானுங்க. இவன் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கான். ஆ, இதுதான் ப்ரோ கரெக்டான வேர்டு. ஓகே, இன்றைக்கி என்னென்ன ஹைப்ரிட் கிரியேச்சர்னா, இவன் இவனும் செம புது கிரியேச்சராக இருக்கான். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட்டு இவன் ஏலியன் மாதிரியே இருக்கான் ப்ரோ. எதுலேயோ பார்த்த மாதிரியும் இருக்குது, பார்க்காத மாதிரியும் இருக்குது, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வேறு யார் உருவாக்கணும்? ஆ, எம்பட இதுலேயே இருக்கான். ஃப்ளையரில் ஃபஸ்ட்டு ஒன்று இது உருவாக்கி சரியான பல்ப் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு இவன் கடைசியாக உருவாக்கணும். இன்னும் ஒருத்தனை இங்கேயும் உருவாக்கணும். இங்கே மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ. மேபி என் பேக்லேயே இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி பரவாயில்ல, விடுங்க. சரி ப்ரோ, இன்றைக்கி நம்ம புது புது ஹைப்ரிட் கிரியேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்கியிருப்போம். இன்னும் ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது எஸ்ஸு. அதுக்கு முன்னாடி ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அதை மேபி நெக்ஸ்ட் வீடியோலேயே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோ, அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம். சரி ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லவுண்ட்ரஸ்டான ஒரு கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய். சி யூ கைஸ் எல்லோருக்கும், பாய்.